وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى المؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم يأتي لا تكلم نفس إلا بإذنه فمنهم شقي وسعيد صدق الله العظيم அல்லாஹுக்கு எல்லா புகழும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கடந்த வார தஃப்சீரில் அல் குர்ஆனுடைய ஹூத் அத்தியாயத்தினுடைய 104 வசனங்கள் வரை நாம் பார்த்து முடித்தோம். திருமறையில் இந்த ஹூத் அத்தியாயத்தில் வரிசையாக சொல்லி வந்த அந்த வரலாறுகளில் 7 வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி முடித்தான். 7வது வரலாறு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் கொடுங்கோல் ஆட்சியாளன் ஃபிரவுனுக்கும் இடையிலான மோதலையும், அல்லாஹ் ஃபிரவுனை அழித்ததையும் சொல்லி முடித்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபியே, இந்த வரலாறுகளெல்லாம், அது நூஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், ஆது கூட்டமாக இருக்கட்டும், சமூது கூட்டமாக இருக்கட்டும், மத்தியன் வாசிகளாக இருக்கட்டும், அல்லது ஃபிரவுனுடைய கூட்டமாக இருக்கட்டும், இந்த வரலாறுகளெல்லாம், அந்த சம்பவங்களெல்லாம் நடக்கிற போது நாயகமே நீங்கள் அங்கு இல்லை, இருந்தாலும் அந்த வரலாறுகளையெல்லாம் நாம் உங்களுக்கு கூறினோம். அவற்றில் சில இடிபாடுகளுக்கிடையில் சிதிலமடைந்த அந்த ஊர்களெல்லாம், இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போன அந்த இடங்களும் உண்டு. இன்னும் சில இடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அதனுடைய அழிந்து போன அடையாளங்களில் மிச்சம் கொஞ்சம் இருக்கிறது, அவைகளை நீங்கள் பார்க்க முடியும். இவர்களெல்லாம் அவர்களாக அக்கிரமம் இழைத்து கொண்டதால் இப்படிப்பட்ட அதாபுகளை அனுபவித்தார்களே தவிர நாம் ஒன்றும் அவர்களுக்கு அநீதம் செய்யவில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியாக கடந்த வார தஃப்சீரிலே அல்லாஹ் சொன்னான், இந்த மேற்சொன்ன இந்த கிராமங்கள் மட்டுமல்ல, இந்த வரலாறுகள் மட்டுமல்ல, இவர்கள் செய்த இதே செயலை, இணை வைக்கிற செயலை, மார்க்கத்திற்கு புறம்பான செயல்களை வேறு யார் செய்து முடித்தாலும் அல்லாஹ் இவர்களையும் இப்படித்தான் பிடிப்பான். இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையானது. இறைவன் இந்த பிடிக்காக வேண்டி ஒரு நாளை வைத்திருக்கிறான். அந்த நாள் மக்களெல்லாம் ஒன்று கூட்டப்படுகிற நாள், அந்த நாள் மக்களெல்லாம் சாட்சி சொல்லுகிற நாள். ஒரு குறிப்பிட்ட தவணைக்காக வேண்டி நாம் அதை பிற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னான். இனி அந்த நாளை பற்றி பேசிக்கொண்டே வந்ததால் சூரா ஹூத் அத்தியாயத்தினுடைய 105 முதல் 113 வரை சுமார் 8 வசனங்கள் அந்த மறுமை நாளை பற்றிய செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறான். முதலில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் இன்றைக்கு தஃப்சீருடைய அந்த வசனங்களை கேட்போம், அதற்கு பிறகு விரிவுரைகளை பார்ப்போம். யௌம யஅதி லா தகல்லமு நஃப்ஸுன் இல்லா பிஇத்னி. அந்த கியாமத்து வரக்கூடிய நாளில் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் யாரும் பேச முடியாது, யாரும் பேச மாட்டார்கள். மறுமையில் அந்த மக்களில் 2 பிரிவினர்கள் இருக்கிறார்கள், ஃபமின்ஹும் ஷகியும் வஸஈத், துர்பாக்கியசாலிகளும் உண்டு, நல்லவர்கள் நற்பாக்கியசாலிகளும் உண்டு. ஃபஅம்மல்லதீன ஷகூ,
ஃபின்னாரி லகும் தீஹா ஜஃபீரும் வ ஷஹீர். யார் துரதிருஷ்டவாதிகளோ அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். நரகத்தில் அவர்களுக்கு ஜஃபீர் என்கிற பெரும் கூச்சலும் உண்டு, ஷஹீக் என்கிற முனகலும் அவர்களுக்கு உண்டு. ஹாலிதீன ஃபீஹா மதாமதி சமாவத்துவல் அர்ம், வானம் பூமிகள் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். உம்முடைய ரப்பு நாடியதை தவிர, இன்ன ரப்பக ஃபஆலுலிமா யுரீத், நிச்சயமாக உங்களுடைய ரப்பு அவன் நாடியதை செய்யக்கூடியவன். வஅம்மல்லதீன சுஈது, யார் நற்பாக்கியசாலிகளோ அவர்களும் சுவனத்தில் இருப்பார்கள். ஃபஃபில் ஜன்னதி ஹாலிதீன ஃபீஹா மாதாமதி சமாவாத்து வல் அர்து இல்லா மாஷா ரப்பு, உம்முடைய ரப்பு நாடினாலே தவிர வானம் பூமிகள் உள்ள காலமெல்லாம் அவர்களும் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அத்தான் கைர மஜிதூத், துண்டிக்கப்படாத நன்கொடையாக, நன்கொடையாக அன்பளிப்பாக அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அவர்கள் விஷயமாக யார் யாரெல்லாம் நற்பாக்கியசாலிகளை குறித்தும் துர்பாக்கியசாலிகளை குறித்தும் யோசிக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா தகுஃபி மிர்யத்தி மிம்மா யஅபுதுஹா ஊலா, இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் விஷயத்தில் நீங்கள் சந்தேகத்தில் இருக்க வேண்டாம். மா யஅபுதுன இல்லா கமா யஅபுது ஆபாஉஹும் மின் கபல், இவர்களுக்கு முன்னால் இவர்களுடைய மூதாதையர்கள் எதை வணங்கி கொண்டிருந்தார்களோ இதையே அவர்களும் வணங்குகிறார்கள். வஇன்னலம் வஃபுஹும் நசீபஹும் கைர மன்கூஸ், நாம் மறுமையில் இவர்களுக்குள்ள கூலியை குறைக்கப்படாமல் நிச்சயமாக நாம் இவர்களுக்கு கொடுப்போம். வலகது ஆத்தைனா மூசல் கிதாப ஃபஃதுலி ஃபஃபி, நாம் மூசாவுக்கு தௌராத் வேதத்தை கொடுத்தோம், அதற்கு பிறகுதான் ஃபஃதுலி ஃபஃபிஹி, அதை ஏற்றும் மறுத்தும் இவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். உலவுலா கலிமத்தும் சபகத் மிர் ரப்பிக, உங்கள் ரப்பிடமிருந்து ஒரு வாக்குறுதி மட்டும் முந்தி இருக்கவில்லையானால் லகுதிய பைனகும், அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யப்பட்டிருக்கும். வஇன்னகும் லஃபி ஷக்கிம் மின்ஹும் முரீப், இவர்கள் இந்த வேதத்திலேயும் சந்தேகத்தில் ஆழ்த்தக்கூடிய பெரிய ஐயத்தில் தான் இருக்கிறார்கள். வஇன்ன குல்லல் லம்மாலை ஒஃபி என்னகும் ரப்புக அமாலகும், அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய அமல்களுக்கு உம் ரப்பு கூலியை பூர்த்தியாக்கி தருவான். இன்னகும் பிமா யமல் உன்ன ஹபீர், அவன் அவர்கள் செய்பவைகளையெல்லாம் நன்கறிந்தவன். எனவே ஃபஸ்தகிம் நபியே, நீங்கள் நிலைத்திருங்கள், நீங்கள் உறுதியாக இருங்கள். கமா உமிர்த்த, உங்களுக்கு ஏவப்பட்டதை போல. ஒமன் தாப மழக்க, நீங்கள் மட்டுமல்ல உங்களோடு யார் தௌபா செய்தார்களோ அவர்களும் நிலைத்திருங்கள். ஒலா தத்துகோ, நீங்கள் வரம்பு மீற வேண்டாம். இன்னகூபிமா தமல் உன பசீர், நீங்கள் செய்யக்கூடியவைகளை அல்லாஹ் நன்கறிகிறான். ஒலா தர்கனோ இலல்லதீன வலமோ, அநியாயம் செய்பவர்கள் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். பத்தமசக்குமுன்னாரும், அப்படி சாய்ந்தால் உங்களையும் நரகம் பிடித்து கொள்ளும். ஒமானக்கும் இந்தூன் இல்லாஹி மின் அவுளியா, அல்லாஹ அல்லாமல் எந்த உதவியாளர்களும் உங்களுக்கு இல்லை. சும்மலா துன்சரூன், பிறகு நீங்கள் உதவி செய்யப்படவே மாட்டீர்கள் என்பதோடு சூரா ஹூத் அத்தியாயத்தினுடைய 113 வசனங்கள் முடிகிறது. இதில் ஆரம்ப 2 வசனம் அல்ல மறுமை நாளை பற்றி கடைசியாக நடைபெற்ற அந்த தப்சீரில் பேசியதால் அந்த நாளை பற்றி சொல்லுகிறார். அந்த நாள் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்படுகிற நாள், அந்த நாள் மக்கள் எல்லாம் சாட்சி சொல்லுகிற நாள், அந்த நாள் வருகிற போது யாரும் பேச முடியாது என்கிறான் அல்லாஹ். யௌம யஹ்தில்லா தகல்லமு நஃப்ஸுன் இல்லா பிஇத்னி, அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் யாரும் பேச முடியாது. நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், திருக்குறானுடைய பல்வேறு இடங்களில் மறுமையிலே அவர்கள் பேசுவார்கள்னு வருது. விசாரணையின் போது ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிக்கிற போது அவர்கள் பேசுவார்கள்.
துஜாதீனு அவர்கள் விவாதம் செய்வார்கள் என்றெல்லாம் வருகிறது. சில ஆயத்துகளில் பேச மாட்டாங்கன்னு வருது. இப்போ ஒன்றுமில்லை, இதை எப்படி புரிந்து கொள்ளுவது, இதை எப்படி ஒருங்கிணைப்பது? திருக்குறளின் சில வசனங்கள் மறுமையில் அடியார்கள் பேசுவார்கள்னு இருக்குது, சில இடங்களில் பேச மாட்டாங்கன்னு இருக்குது. இப்படி முரண்பாடான இரண்டு கருத்துக்கள் வருகிறது. இப்போ இதுக்கு என்ன பதில் என்று யோசிக்கலாம். அவர்கள் பேசுவார்கள்னு வர்ற இடத்துல எல்லாம் உண்மை மட்டும்தான் அவர்கள் வாயில் அன்னைக்கு வரும். அங்கே வந்து பொய் சொல்ல முடியாது. ரப்பிட்ட வந்து அப்படி இப்படின்னு எதையும் மாற்றி பேச முடியாது. நடந்த உண்மைகளை மாத்திரம் பேசுவார்கள்னு அர்த்தம். எங்கேயெல்லாம் பேச மாட்டார்கள்னு வருதோ அங்கே பொய் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் பொய்யை பேச முடியாது, தப்பிப்பதற்காக கண்டதையும் உணர முடியாது என்று பொருள். மறுமை என்பது பல்வேறு காட்சிகளை உடையது. அது ஒரு நீண்ட நாள். குரான் குரானில் வருவது போல கல்வி சனத்தின் மிம்மா தகுந்தும் நீங்கள் எண்ணக்கூடிய 1000 வருஷம்தான் ஒரு கியாமத்து நாள். 1000 ஆண்டு காலங்கள் கொண்ட ஒரு நாள், நிறைய விசாரணைகள் நிறைய மாதிரி நடக்கும். அதில் ஒரு குறிப்பிட்ட நேரம் பேச முடியாது. இன்னொரு குறிப்பிட்ட நேரம் அல்லாஹ் பேச சொல்லுவான், அவர்கள் வாய் திறந்து பேசுவார்கள். இப்படி ரெண்டும் நடக்கும். குரானில் இதை போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டியதில்லை. சில பேர் அப்படி நினைக்கலாம், என்ன குரானில் இப்படி வருது, மறுமையில் பேச மாட்டாங்கன்னு ஒரு இடத்துல வருது, ஒரு இடத்துல பார்த்தா மறுமையில் பேசுவாங்கன்னு வருது, குழப்பமாக இருக்கு. ஒரு குழப்பமும் இல்லை. நீண்ட நெடிய விசாரணைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் சில நேரம் அவர்கள் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கப்படும். ரப்பு அனுமதிப்பான், அப்போது பேசுவார்கள். இன்னும் சில நேரத்தில் பேசவே கூடாதுன்னு சீல் வச்சிருவான் வாய்களுக்கு. குரானில் வருது, வரு வாயில் சீல் வச்சிருவான், பேச முடியாது. அப்போ நாம் பேச மாட்டோமா, நம்ம கைகாலெல்லாம் பேசணும்னு வருது. சூரா யாசினில் வருது இல்லையா, நஸ்திமாலா அஃப்வாகையும் ஒத்து கல்லி மொனா ஐதீகம் ஒத்தஷகோ அர்ஜுனோகம். நம்மிடத்திலே அவர்களுடைய கைகள் பேசும், அவர்களுடைய கால்கள் நம்மிடத்திலே சாட்சி சொல்லும். பிமாக்கானு எக்ஸிபூன், அவர்கள் செய்தவைகளை பற்றி எல்லாம் சொல்லும். அப்போ வறுமையில் ரெண்டு விதமான ஸ்டேஜ் இருக்கு. ஒரு ஸ்டேஜ் பேச அனுமதிக்கப்பட்டு அவர்கள் பேச வைக்கப்படுவார்கள். இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு, அவர்கள் பேச முடியாது, வாய்க்கு சீல் வைக்கப்படும். அப்போ கைகால்கள் பேசும், அவன் உறுப்புகள் பேசும். குர்ஆனிலேயே வருகிறது, உகாலூலி ஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா. இந்த தோலை பார்த்துக்கிட்டு மனிதர்கள் கேட்பாங்களாம், தோல் வந்து சாட்சி சொல்லும். அப்போ கேட்பாங்களாம், ஏன் எங்களுக்கு எதிராக இப்படி வந்து சாட்சி சொல்கிற அப்படின்னு தோள்களை பார்த்து கேட்பாங்களாம். இப்போ அந்த தோள்கள் சொல்லுமா, முதன் முதலாக உங்களை எவன் பேச வைத்தானோ அவனே இப்போது எங்களை பேச வைக்கிறான், நாங்கள் பேசுகிறோம். நம்முடைய கை பேசும், நம்முடைய கால் பேசும், சாட்சிகள் சொல்லும். கைகளுடைய பேச்சு கால்களுடைய பேச்சுன்னெல்லாம் உண்டு. இன்றைக்கும் கூட தடயவியல் வல்லுநர்கள் கை ரேகைகளை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, கையினுடைய ரேகைகள். முழு கை கூட தேவையில்லை, அந்த பெருவிரல் ஒரு ரேகை. இப்போலாம் ஏதாவது ஆதார் அட்டைக்கோ அல்லது வேறு எதுக்காவது போனால் இந்த பஞ்சிங்கில் அந்த பெருவிரலை மட்டும் வைக்க சொல்கிறான். இந்த பெருவிரல் லட்சக்கணக்கான பேர்த்துக்கு மாறுபாடாக இருக்குது, ஒரே மாதிரி இல்லை. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற 10,000 பேரும் பஞ்சிங்கில் இப்படி அமுக்கிறாங்க, 10,000 பேருடைய கைவிரல் ரேகையும் மாறுபடுகிறது, ஒரே மாதிரி இல்லை. கைகளை பேச வைப்பான், கால்களை பேச வைப்பான் இருக்கு. தடயங்களை பார்த்து, கால்களுடைய தடயங்களை வைத்து கூட கண்டுபிடிக்கிறார்கள். மறுமையில் எல்லாம் சாத்தியம். எனவே இப்போது இந்த ஆயத்தில் குழம்ப வேண்டியதில்லை. என்ன இந்த ஆயத்தில் பேச மாட்டாங்கன்னு வருது, மறுமையில் சில இடத்துல பேசுவாங்கன்னு வருது. இந்த மாதிரி குழப்பங்களுக்கு இடம் தர வேண்டி நல்லா தெரிஞ்சுக்கணும். குர்ஆனில் முரண்பாடாக 2 வசனம் எங்கேயுமே கிடையாது. நமக்கு பார்க்கறதுக்கு முரண்பாடு மாதிரி தெரியும், அது ரெண்டும் முரண்பாடு இல்லை. மறுமையிலேயே 2 காட்சி, சில நேரம் பேச அனுமதிக்கப்படுவோம், சில நேரம் அனுமதிக்கப்பட மாட்டோம். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில்
ஒரு குழப்பவாதி ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வேலை என்னன்னா, அவன் முனாஃபிக், நயவஞ்சகன். இந்த முஸ்லீம்கள் கூடியிருக்கிற இடத்துல எல்லாம் போய் மெதுவாக பேசுறது. குரானில் அப்படி வருதா? ஆமாம், குரானில் அதுக்கு நேர் மாற்றமாக இப்படி வருது பார்த்தியா அப்படின்னு பேசுறது. ஆமாம், அப்படியும் வருதில்ல அப்படின்னு அவங்க கொஞ்ச நேரம் குழம்பிகிட்டு இருப்பாங்க. இவன் போயிடுவான். இவனோட வேலை என்னென்னா, ஒரு தூக்கி ஒரு விட்டை போட்டு லேசாக குழப்பி விட்டுட்டு போயிடுது. அப்படித்தான் முஸ்லீம்கள் உட்காந்துருந்தாங்க மதினால. ஒரு இடத்துல போய் இவன் பேசுகிறான் குரானில், வலா யுஸ்அலு அன் துனூபிஹிமுல் முஜ்ரிமூன் வருது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டான். அப்படின்னா குற்றவாளிகள் மறுமையில் கேட்கப்பட மாட்டார்கள். குற்றவாளிகள் அவர்கள் செய்த பாவங்களை பற்றி கேட்கப்பட மாட்டார்கள்னு வருதா இல்லையா? ஆமாம் வருது. இன்னொரு இடத்தை சொல்லி, இங்கே வர குற்றவாளிகள் அவர்களின் பாவங்களுக்காக விசாரிக்கப்படுவார்கள்னு வருதா இல்லையா? ஆமாம் வருது. பார்த்தீங்களா, குரான்லேயே இப்படி ரெண்டு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவன் போயிடுவான். அதில் அவன் என்ன சொல்ல வர்றாங்கிறதையும் சொல்ல மாட்டான். சும்மா நம்மள நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, லேசாக விவரம் தெரிஞ்ச ஆள் வந்து அவருடைய தெளிவு கொடுக்குறதா இருந்தால் பேசலாம். இதையும் சொல்லி அதையும் சொல்லி ரெண்டையும் சொல்லிட்டு போயிடுறது, போயிட்டு குழப்புறது. இந்த தகவலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு உமர்றது இல்லைன்னு ஆளை கூப்பிட்டு விட்டாங்க, தூக்கிவிட ஆளன்ட்டாங்க. ஏன்னா இவன் சபையில் போய் போய் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அவர் ஹஜரத் உமர்றது இல்லைன்னுடைய ட்ரீட்மெண்ட்டு எப்போவுமே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப குழப்பம் பண்ணுறவனாக இருந்தால். அப்போ கூப்பிட்டு விட்டு அவன்கிட்ட என்கிட்ட சொல்ல, இன்னமும் சொன்னியாமே மக்கள்கிட்ட அப்படின்னா, ஆமாம் என்ன சொன்ன சொல்லு அப்படின்னு. இல்லை, குரானில் விசாரிக்கப்படுவார்கள்னு வருது, அவங்க பாவத்தை பற்றி கேட்க மாட்டாங்கன்னு வருது. ரெண்டையும் சொல்லிட்டு நின்னான். உமரல்லான்னு கேட்டாங்க, நிஜமா உனக்கு இதுக்கு பதில் தெரியாதா அப்படின்னாங்க. அப்போ உமரது இல்லான்ட்டு அவன் சொன்னான், ஆமாம் ஒரு நேரத்தில் குற்றத்தை செஞ்சியானவன்கிட்ட விசாரிப்பாங்க, அந்த நேரத்தில் அவன் பேசுவான், இன்னும் சில நேரம் வறுமையில் வரும், அப்போ அவன்கிட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க செஞ்சியான்னு, அவன் கை காலே சொல்லிடும், அப்போ அவன் பேச முடியாது. இப்படி தானே அதுக்கு அர்த்தம். நீ இந்த விளக்கத்தையும் மக்கள்கிட்ட சொல்லணுமல்ல, ரெண்டு ஆயத்தை மட்டும் போட்டுவிட்டுட்டு பாருங்கள் குரானில் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறியே, இது சரியான்ட்டு உள்ளே அந்த கசையடி கொடுக்குற பெரம்பை கொண்டு வந்து அடி அடின்னு அடித்து விட்டு கசையடி கொடுக்குற மாதிரி அடித்து, இப்போ போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்தால அதுக்கப்புறம் மதீனாலேருந்து கூஃபாவுக்கு வந்துட்டார். கூஃபாவுக்கு வந்த பக்கம் யாரோ போய் அந்தால பள்ளிவாசலுக்கு எங்கேயோ போயிட்டு இருந்தார். அவர் அங்கே மதீனாவில் சொன்ன அதே ரெண்டு கேள்வியை போய் ஒரு ஆள் கேட்டார், ஏங்க குரானில் ரெண்டு மாதிரி வருது பார்த்தீங்களா, ஒரு இடத்துல விசாரிக்கப்பட மாட்டாங்கன்னு வருது, ஒரு இடத்துல விசாரிக்கிறாங்கன்னு வருது, என்னங்க குரானில் குழப்பமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆள் அவர்கிட்ட போய் கேட்டார். இப்போ அவர் சொன்னார், குழப்பமெல்லாம் இல்லை, சரியாக போச்சு. இல்லை, முதல்ல குழப்பம் இருக்குதுன்னு சொன்னீங்க, அந்த உமரை சந்தித்ததுக்கப்புறம் எல்லா குழப்பமும் சரியாக போச்சு, அதனால் உமர் என் குழப்பத்தை தீர்த்து வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சொல்லுவார். குர்ஆனில் எப்போதுமே முரண்பாடு கிடையாது, நாம் புரிந்து கொள்வதில் சில நேரம் முரண்பாடு இருக்கும். அந்த அடிப்படையில் குர்ஆனுடைய ஆயத்துக்களில் சில இடங்களில் இப்படி வருகிறது, அவர்கள் தங்களுடைய பாவங்களை குறித்து பேச முடியாதுன்னு வருது. அது எந்த நேரம்னா, அல்லாஹ் அவன் வாயை ஒரு கட்டத்துக்கு மேலே சீல் வச்சுருவான், சீல் வச்சதுக்கு அப்புறம் அவன் கைகாலெலாம் பேசும். இப்போவே நம்ம ஒரு ஆளை விசாரிக்கிறோன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு தப்பு, நம்ம பையனோ நம்முடைய ஸ்டூடெண்ட்டோ நம்ம கம்பெனியில் உள்ள ஒரு ஸ்டாஃபோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா கூப்பிட்டு என்னப்பா இப்படிம்போம், அவர்கிட்ட முதல்ல ஸ்டேட்மெண்ட் வாங்குவோம். அவர் அப்படிலாம் சொல்லுவார், இல்லைங்க இப்படிங்க அப்படிங்க, அதனால தான் இப்படி ஆச்சு, இல்லாட்டி நான் இப்படிலாம் அப்படின்னு நிறைய சொல்லுவான். அதில் நிறைய பொய்ய போராட்டெல்லாம் இருக்கும். சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நிரூபிக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை வெளியிருந்து போகிடுவோம். இப்போ சொல்லுவோம், நீ இனி பேசாத, நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்ட, நீ உன் வாய மூடின்னு பேசாமல் இங்கே நில் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை மட்டும் காட்டுவோம். இந்த பாரு ஃபுட்டேஜில் சிசிடிவியில் பதிவாயிருக்கு பாரு அப்படின்னு காட்டினா பார்த்துட்டு பேசாமல் பெருமையாகி நிற்க வேண்டியது. அப்போ அவர் பேச முடியாது. இதுக்கு முன்னாடி அவர் பேசினார். அப்போ பேசுகிற நேரமும் வரும், ஆதாரங்கள் சமரிக்கப்பட்டதுக்கு பின்னாடி அப்படி வாயை முடிக்கிற மாதிரி சந்தர்ப்பமும் வரும்.
எனவே இந்த நாளை குறித்து அல்லாஹ் வறுமையில் இது கியாமத்து நாளை குறித்து பேசுகிற போது அங்கே யாரும் பேச முடியாது என்று ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லுவது இந்த மாதிரி உள்ளதுதான். இதுக்கு அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், ரெண்டு பிரிவினர்கள் அங்கே இருப்பார்கள் வறுமையில், ஷகியும் வசஈதும். ஷகி அப்படின்னு சொன்னால் துரதிர்ஷ்டதாரி, மூதேவி இப்படின்னெல்லாம் தமிழில் பொருள் கொள்வோம். சஈத் என்றால் நர்பாக்கியசாலின்னு பொருள். இந்த ரெண்டு பேரும் அவர்கள் இருப்பார்கள். துர்பாக்கியசாலிகள் காலமெல்லாம் நரகத்தில், நல்லவர்கள் காலமெல்லாம் சுவனத்தில். இந்த நரகவாசிகள் துர்பாக்கியசாலிகள் நரகத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல வர்ற இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இறைவன் நாடியதை செய்வான், அவர்கள் எப்போதும் நிரந்தரமாய் நரகத்தில் இருப்பார்கள். சொர்க்கவாசிகளை பற்றி இந்த வார்த்தை சொல்கிறான், துண்டிக்கப்படாத ஒரு அருட்குடையாக அவர்களுக்கு சுவனம் வழங்கப்படும். எல்லா காலத்திலையும் அவர்கள் சுவனத்தில் இருப்பார்கள். இங்கே ஒரு சின்ன கருத்து ரீதியான ஒரு சின்ன விளக்கம் நம்ம தெரியணும். இந்த ரெண்டு ஆயத்திலையும் நர்பாக்கியசாலிகள் சுவனத்தில் இருப்பார்கள்னு சொல்கிற இடத்துலையும் துர்பாக்கியசாலிகள் நரகத்தில் இருப்பார்கள்னு சொல்கிற இடத்துலையும் ஒரு வார்த்தை குர்ஆனில் வருது. வானம் பூமிகள் இருக்கும் வரை அவர்கள் அதில் இருப்பார்கள். வானங்களும் பூமிகளும் இருக்கிற வரை அவர்கள் அதில் இருப்பார்கள். இங்கே தான் சின்ன குழப்பம் வருது. மறுமைன்னு ஆனதுக்கப்புறம், சொர்க்க நரகம்னு ஆனதுக்கப்புறம் வானமும் கிடையாது பூமியும் கிடையாது, எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் குர்ஆனில் வாக்கியம் இப்படி வருது, வானம் பூமி இருக்கிற காலமெல்லாம் அவர்கள் நரகத்தில், வானம் பூமி இருக்கிற காலமெல்லாம் அவர்கள் சுவனத்தில். மாதாமதி சமாவாத்து வல்லாரதோ அப்படின்னு வருது. அது என்ன வானம் பூமினா, வானம் பூமி அதெல்லாம் அங்கே இருக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை. பொதுவாக அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, எதையாவது ரொம்ப காலம் இருக்கும் அது பெரிய அளவில் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது சும்மா இதை பழமொழி மாதிரி பயன்படுத்துவாங்க. வானம் பூமி இருக்கிறவரை இது நடக்கும் அப்படிம்பாங்க. வானம் பூமி இருக்கணும்னு அவசியமே இல்லை, சும்மாவது பேச்சில் சொல்லுவாங்க. இரவு பகல் வந்துட்டு இருக்கிறவரை இது நடக்கும் அப்படிம்பாங்க. அங்கே இரவு பகல் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் நோக்கமல்ல, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. கடலில் தண்ணி ஓடுற வரையும் கடல் நீர் உள்ளளவும் இது நடந்துட்டு இருக்கும்பாங்க. இந்த மாதிரி ஒரு பழமொழி வாக்கியம் தான் அது. அது அவர்கள் அரபுகளுடைய புழக்கத்திற்கு ஏற்ப குர்ஆனில் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை ஒழிய, மறுமை என்று நாம் சந்திக்க வருகிற போது ஏழு வானங்கள் பூமி அப்படிங்கிற மாதிரி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என்கிற இந்த அமைப்புகளெல்லாம் அன்றைக்கு கிடையாது. இப்போது நல்லவர்களெல்லாம் சுவனத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள், அதே மாதிரி தீயவர்களெல்லாம் எல்லா காலத்திலையும் அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். உங்கள் ரப்பு நாடும் வரை, நாடும் வரைன்னா யார் யாரையெல்லாம் சொர்க்கத்தில் இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறானோ நாடுகிறானோ எடுத்து சுவனத்திற்கு கொண்டு போய் விடுவார். அதற்கு பிறகு சுவனத்தினுடைய வாசல்களும் இதுவும் மூடப்பட்டுவிடும். இதை சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் அடுத்த எச்சரிக்கையாக மக்களுக்கு உணர்வூட்டக்கூடிய செய்தியாக அடுத்து சொல்லுகிறான், வலகது ஆத்தைனா மூசல் கிதாப் ஃபஹ்துலி பஃபி. நாம் மூசாவுக்கு தௌராத்தை கொடுத்தோம், நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். சில பேர் அதை ஏற்றுக்கொண்டு இதை இறைவேதம் என்றார்கள், சில பேர் அதை மறுத்து நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், என்ன இவங்களை எல்லாம் கடைசியில் நாளைக்கு தான் வேதனை செய்வேன்னு தள்ளி வச்சிருக்கிறேன், தண்டனைகள் எல்லாம் மறுமையில்னு. அப்படி ஒரு வாக்குறுதி மட்டும் இல்லைன்னா இவங்க கதை இங்கேயே முடிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறான். இது வந்து மூசா அலை இஸ்லாம் கூட்டத்துக்கு மட்டுமல்ல, நமக்கும் இந்த வாசகம் தான். நம்ம எல்லாத்துக்குமே அல்லாட்ட இந்த வாக்குறுதி வந்திருக்கு. பலவுலா கலிமத்தும் சபகத் மிர் ரப்பிக்க, உம்முடைய ரப்பனுடைய களிமா முந்தி இருக்கவில்லையானால். அது என்ன களிமா முந்தி இருக்கிறதுன்னா வாக்குறுதி. என்ன வாக்குறுதியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, இந்த வாக்குறுதி தான், செயல்கள் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கான கூலி மறுமையிலே தரப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி வந்திருக்கிறதுனால இந்த உலகத்தில் பண்ணுறதையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறான். இவன் இந்த வாக்குறுதி மட்டும் இல்லைன்னா அல்லாஹு தஆலா இவர்களை பிடித்திருப்பான். இப்போ ரப்புடைய வாக்குறுதிங்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான வாக்குறுதி. சொல்லப்போனால்
உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு சௌரியமான வாக்குறுதி. அப்பப்போ செய்கிற செயலுக்கு அப்பப்பவே தண்டனை வந்துச்சுன்னா உலகம் வேறு மாதிரி இருக்கும். நல்லவன் கெட்டவன் யாருன்னே தெரியாமல் போயிடும். ஒன்றும் இல்லை, அவர் 9 மணிக்கு தப்பு பண்ணுறாரு, 10 மணிக்கு வீட்டுக்கு முன்னாடி எழுதியிருக்குதுன்னு வைங்களேன். 9 மணிக்கு திருட்டினாருங்க, 10 மணிக்கு இவன் இத்தனை ரூபாயை திருடி விட்டான். அல்லது ராத்திரி 10 மணிக்கு ஒரு தப்பை பண்ணுறாரு, 11 மணிக்கு வீட்டில் எழுதியிருக்கு, இவன் இரவு விபச்சாரம் செய்தான். இப்படியெல்லாம் உலகத்தில் வந்து தவறுகள் உடனடியாக நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுத்தா எவன் நல்லவன் கெட்டவன் தெரியாது, எழுதி ஒட்டிடுவானுங்கன்ட்டு பேசாமல் உட்காந்துருப்பாங்க. கண்டிஷன் வருகிற போது தப்பு செய்ய மாட்டாங்க, அது வேற. ஃப்ரீயாக விட்டு பார்த்தா தான் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியும். தவறு செய்வதற்கான வாய்ப்புகளும் வசதிகள் எல்லாம் இருக்கிற போது ரப்பிட்ட பதில் சொல்லணுமேன்னு யார் தன்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், அல்லது வர்ற காலத்துக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு யார் வந்து மனப்பாவம் செய்கிறார்கள் என்பது தெரியணும்னா தண்டனை காலத்தை கொஞ்சம் பின்னாடி வைக்கணும். மனிதர்கள் தான் அன்றே கொள்வார்கள், தெய்வம் நின்று கொள்ளணும்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அல்ல. நம்மளுக்கெல்லாம் கணக்கு வழக்கு விசாரித்து கரெக்டாக கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கிறார். இது ரப்புடைய வாக்குறுதி. இந்த வாக்குறுதி உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இதனாலே தான் அவர்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லது சில பேர் இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர்ல இப்படி எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய வாக்குறுதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத்து மிகைத்து விட்டது. பொதுவாக அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மிகைத்து விட்டதுன்னு ஒரு வாக்குறுதி அல்லாஹ் ஏற்கனவே சொல்லியிருக்கான். அது குர்ஆன்லேயும் இருக்குது, எல்லா வேதத்திலையும் இந்த வாக்குறுதி இருக்கு. அதனால் இவனுங்க தப்பிச்சானுங்க. யார் பாவம் செய்கிறார்களோ இவங்க மறுமை வரைக்கும் தள்ளி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு கோபம் வருது அவன் பாவம் செய்கிறப்போ, நான் என்ன பண்ண, கோபத்தை விட ரஹ்மத்து மிகைத்து இருக்கிறது. அந்த ரஹ்மத்தினால, அந்த வாக்குறுதியினால இவனுங்கெல்லாம் தப்புறானுங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ரப்புடைய இந்த வாக்குறுதி மட்டும் முந்தி இருக்கவில்லையானால் இவர்களுக்கு எப்போதோ கதை முடிக்கப்பட்டிருக்கும், நாளைக்கு மறுமையில் வரும்போது இறைவன் கூலிகளை பூர்த்தியாக்கி கொடுப்பான். இப்போ இங்கே சந்தேகம், ஏன் இப்படி தள்ளி போடணும்? அல்லாஹ் கியாமத்து வரையும் தள்ளி போட்டு அப்போ விசாரித்து அவன் கூலி கொடுக்கறது எதுக்காக? பொதுவாக மனிதர்களை பொதுவாக விடும்போது தான் யார் தப்பு செய்கிறான் செய்யலைன்னு தெரியும். தள்ளி போடுறது எதுக்குன்னா, ரெண்டு நடக்கும் தள்ளி போட்டால். ஒன்று சொல்ல முடியாது, பாவம் செஞ்சவன் டப்புன்னு திருந்தி அழுது தொழுது மன்னிப்பு கேட்டு அவன் கொஞ்சம் திருந்திருக்க வாய்ப்பு உண்டு, அதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும் அதுக்காக. அல்லது திருந்தாத ஜென்மோன் இருந்துச்சுன்னா அது எக்கச்சக்கமாக தப்பு பண்ணும், பண்ணுறவரையும் பண்ணு. இந்த விட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, குர்ஆனில் நிறைய இடத்துல வருது, இஸ்திதிராஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் பண்ணுறான் தப்பு, நல்லா தெரியுது ஒரு மாணவருக்கு, ஆசிரியர் அவன் சரியில்லாமல் பண்ணுறான்னு தெரியுது. ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை விடுறது, அவன் பண்ணுறவரையும் விடுறது. அவன் ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறான், தெரியாமல் எடுக்கிறான், பொய் பேசுகிறான், நிறைய தெரியுது, விடுறது. விட்டு பிடிச்சி கடைசியில் ஒரு பிடி பிடிக்கிறப்போ அவன் அசைய முடியாதபடி பிடிச்சிடுறது. அதுக்காக ஒன்று, இவர்கள் திருந்தி தௌபா செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதால், அல்லது சொல்ல முடியாது இவனை வந்து நம்ம கையும் களவுமா திரும்ப பிடிக்கணுங்கிறதுக்காக, மென்மேலும் அவன் தவறுகளை அதிகப்படுத்துறதுக்காக, இந்த மாதிரி காரணங்களுக்காக கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கான் அல்லாஹ். எந்த பாவம் செய்கிறவங்களா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு அப்புறம் அதனுடைய நல்லுணர்ச்சி வருகிற போது திருந்தி தௌபா செஞ்சிட்டா அல்லாஹ் நாளை மறுமையினுடைய தண்டனைகளை நிச்சயமாக குறைப்பான். திருந்துறவங்க திருந்துறதுக்காகத்தான் தள்ளி போட்டிருக்கு. பாவம் செய்கிற முடிவோடு இருக்கிறவன், திருந்தக்கூடாதுன்ற முடிவோடு இருக்கிறவன் மென்மேலும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பண்ணுறது. பொதுவாக சில நேரங்களில் அப்படியெல்லாம் வந்து மனிதர்கள் கூட விட்டு பிடிக்கிற பழக்கமெல்லாம் இருக்குங்கிறப்ப ரப்பிட்ட நிறைய அது அதிகம். அவன் ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவன், அல்லா மாதிரி சகிப்புத்தன்மை உள்ளவன் யாருமே இல்லை, யாருமே இல்லை. மா அஹ்லமக், ரசூலுல்லாஹ் துவா செய்கிறப்போ ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, உன்னுடைய சகிப்புத்தன்மை தான் என்ன அப்படிம்பாங்க. ஏன்னா நாம் பண்ணுற அக்கிரமத்துக்கு இவ்வளவும் பொறுத்துட்ருக்கான்ல,
மனித குலம் செய்கிற அக்கறை, அவன் படைச்சு உயிரை கொடுத்து அது இது கொடுத்து எல்லா வசதி வாய்ப்பு ரிசுக்கு எல்லாம் எல்லாம் கொடுத்து போடான்னு விட்டா அவனுக்கே நிறைய துரோகம் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போது ரப்ப அதை பார்த்து கொண்டு கூட சகித்துக்கு தன்மையோடு இருக்கான்ல. கயிறு ரப்புடைய வாக்குறுதிங்கிறதுக்கு இன்னொரு தப்சீர் இப்படி இருக்குது, என்னுடைய கோபத்தை என்னுடைய கிருபை மிகைத்து விட்டது. இது ஒரு அற்புதமான வாசகம். அல்லா படைப்புகளை படைத்த ஒன்று அவன் அரிசிக்கு மேலே எழுதி வச்சிருக்கிற வாசகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸ் குதுசியில் சஹீஹுல் புகாரியில் வர்ற ஹதீஸு, லம்மா ஹலக்கல்லாஹுல் ஹல்க, அல்லாஹ் படைப்பினங்களை படைத்த போது, கதப இந்தஹு மின் ஃபவ்கி அர்ஷி, அவனுடைய அரிசிக்கு மேல் அவன் எழுதி வைத்தான். என்ன எழுதி வைத்தான்? இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, எனது ரஹ்மத் எனது கிருபை என் கோபத்தை மிகைத்து விட்டது. ரப்புடைய கிருபை ரப்புடைய கோபத்தை மிகச்சிருச்சுங்கிறது தான் நமக்கெல்லாம் பெரிய ஆயுதமே. கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க, அவனுடைய ரஹ்மத்தை விட கோபம் மிக வச்சதுன்னா தொலைஞ்சோன்னு அர்த்தம். அல்லாவுக்கு தப்பி தவறி அவன் ரஹ்மத்து மிகைக்க போய் நாம் இத்தனை தப்புகளுக்கு இடையில அவனை நன்றி இல்லாமல் இருக்கிறதுக்கு இடையிலையும் கூட நம்மளால் நடமாட முடியுது. அவன் கோபத்தை விட அவனுடைய ரஹ்மத்து மிகைத்து விட்டது. அல்லாஹ் அங்கேயே எழுதி வச்சிருக்கிற வாசகம், ரப்பு எழுதி வைத்திருக்கிறான். குரான்லையும் ரெண்டு இடத்துல இந்த வாசகம் வருகிறது. காபத்துல்லாவில் நாம் எல்லாம் போய் தவாஃபு செய்கிற அந்த காபாவனுடைய திரையில மேலே இந்த வாசகம் இருக்கிறது. இந்த கோல்டில் எழுதியிருக்காங்கள்ல, கருப்பு திரையில் தங்க எழுத்துக்களால் இழைகளால் இழையப்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுத்தில் இருக்குது, கதபரப்புக்கும் அல நஃப்சிகர் ரஹ்மா, இறைவன் ரஹ்மத் என்கிற கிருபையை கருணையை தனக்குத்தானே எழுதி கொண்டான். ரப்பு எழுதிட்டான். இப்போ அல்லாவை பொறுத்தவரையும் அவன் கோபம் அதிகமாக அவனுடைய ரஹ்மத் அதிகமாக, ரஹ்மத் அதிகம், கோபத்தை விட ரஹ்மத்து மிகைத்து விட்டது. அப்படி மிகைச்சதுனால நம்மளை வந்து உடனடியாக பிடிக்கிறது இல்லை, விடுறது கொஞ்சம் நாளைக்கு. நம்மளும் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி ஒரு 50-60 வயசு வந்து 70 வயசு வந்து நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போகிறப்போ யாரெல்லான்ட்டு தவ்வா செய்ய ஆரம்பிச்சிடுவார். இப்போ என்னன்னா, அவனுடைய கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ வந்து உன்னோட 20-30 வயசில் என்ன ஆட்டமெல்லாம் போட்ட அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சாலும் கூட ரஹ்மத்து மிகைத்து விடுது. அந்த ரஹ்மத்தில் தான் நம்ம வண்டியெல்லாம் ஓடுது. மனித குலத்தில் இருக்கிற இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் அவனுடைய அருளிலே தான் ஓடிட்டுருக்கோம். நல்லா யோசித்து பார்த்தோம்னா இந்த வாக்கியம் ரொம்ப ஆழமானது குர்ஆனில். அவனுடைய கோபத்தை விட அவனுடைய ரஹ்மத்து மிகைச்சிருச்சு. அவன் ரஹமத்து நாம் நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறப்ப இருந்து டச் ஆயிடுச்சு. தாயினுடைய வயிற்றில் உள்ளே போன உடனே நாம் கர்ப்பத்திலே சிசுவாக இருந்தபோது அவனுடைய ரஹமத்து தாய் வழியாக கொடுக்குறான். உணவு தாய் வழியாக போகுது. தாயினுடைய வயிற்றில் இருந்து நம்ம தொப்புளுக்கு ஒரு கனெக்ஷன் இல்லையா, தொப்புள் கொடி உறவுன்னு சொல்கிறோமே அதுதான். நம்ம தொப்புளுக்கு ஒரு கனெக்ஷன். நாம் பிறந்த உடனே ஒரு 7 நாள் கழித்து அதை பிறந்த உடனே வெட்டி விடுவாங்க. வெட்டி விட்டால் ஒரு 6-7 நாள் கழித்து தொப்புள் அவுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அது தானாக காஞ்சி உதிர்ந்துடும். சரி, இது என்ன அப்படின்னா, தாயுடைய வயிற்றில் இருந்து நம்ம தொப்புளுக்கு நம்ம வயிற்று இந்த பைப்புக்கு இடையில ஒரு பைப்பு கனெக்ஷன். தாய் சாப்பிடுவால் ரத்தம் இந்த டியூப் வழியாக குழந்தைக்கு வரும். சாப்பிட்றது பூரா வராது. அவங்க அம்மா இட்லி சாப்பிட்ட உடனே அந்த டியூப் வழியாகவே இட்லி நேராக நம்ம வயிற்றுக்குள்ளே போகுதுன்னு இல்லை. குழந்தைக்கு எந்த செரிமானமும் ஆகாது. என்ன தெரியுமா போகும்? தாயினுடைய ரத்தம் போகும். வெளியிலே வந்த பிறகு அவளுக்கு நேரடியாக அந்த தாயிடமிருந்து பால் கொடுக்கிறான். உள்ளே இருக்கிற போது பால் கூட அல்ல, ரத்தமே கொடுக்கிறான். சாப்பிடுவது தாய், அது வழியாக இந்த டியூப் வழியாக தொப்புளுக்கு குழந்தைக்கு வந்து ரத்தம் போய் சேர்ந்துவிடும். ரப்புல் ஆலமீன் சிசுவாக இருக்கிறப்ப இருந்து நம்ம மேலே அவன் செய்த ரஹமத்தை யோசித்து பார்த்தால்,
இந்த இதெல்லாம் இறைவனுடைய அந்த ரஹ்மத் என்கிற வார்த்தைக்குள்ளே அடங்கும். அப்படி ஒரு சிசுவாக வெளியே வந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பாலாக சிசுவாக இருந்தபோதும் பால் குடி குழந்தையாக இருந்தபோதும் பால் குடிப்பதற்கு அந்த குழந்தைக்கு ஏற்ற இடத்தை உருவாக்கி அதில் அல்லாஹ்வுடைய இது என்னென்னா, எந்த குழந்தையும் அவள் வந்து பால் கொடுக்காமல் இருக்க முடியாது. குழந்தை அழுகுது, பால் கொடுக்காமல் இருக்க முடியாது. தமிழில் சொல்லுவாங்கள்ல, குழந்தை அழுக அழுக பால் சுரக்கும், குழந்தை அழுக பால் சுரக்கும். தாயினுடைய தாய்ப்பாலில் அல்லாஹ் வைத்திருக்கிற அவ்வளவு பெரிய இறைவனுடைய ரஹ்மத் அதெல்லாம். வெயில் காலத்திலே அது குளிர்ந்ததாக வரும், கோடை குளிர்காலத்திலே அந்த குழந்தைக்கு ஏற்ற இளஞ்சூடாக அது மாறிவிடும். ரப்புல் ஆலமீன் ஒரு பாலிலே ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இதுவெல்லாம் இறைவனுடைய ரஹ்மத்து. எக்கச்சக்கமான வித்தைகள் அதற்குள்ள. அதற்கு பசி எடுத்து இந்த குழந்தையை அழ வைக்கிறான், தானாக உந்துதல் ஏற்பட்டு அந்த தாயை கொடுக்க வைக்கிறான். ஒருவேளை அழ போட்டு விட்டு அந்த தாய் கொடுக்கவே இல்லை என்றால் அவளுக்கு வழி எடுத்து விடும், அல்லது அது நோயாக மாறிவிடும். கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி அந்த பெண்ணுக்கு ஏற்பாடு, குடித்தாக வேண்டும் என்று குழந்தைக்கு ஏற்பாடு, ரப்பு செய்திருக்கிற ஏற்பாடு. அந்த குழந்தையாக நாம் வளருகிற போ நமக்கு எதுவும் தெரியாததுக்கு முன்னாடியே இந்த ரஹ்மத்தெல்லாம் நாம் வாங்கிட்டோம். நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் சிந்திச்சு ஆகா இப்படி கை கொடுத்துருக்கோம், இப்படி கண்ணை கொடுத்துருக்கான்னெல்லாம் நாம் சிந்திக்கிறது வேற. எந்த சிந்தனையும் இல்லாத போது நம்ம இறைவனுடைய ரஹ்மத்தை நம்மை பிடித்து கொள்ளுகிறது. முதல்ல தாய் தகப்பனுக்கு குழந்தை மேலே பிரியத்தை உண்டாக்குறான் பாரு ரப்பல் ஆலமீன். அந்த பிரியம் போட்டது என்ன, மிட் நைட்டில் குழந்தை கத்தனாலும் தான் குழந்தை அழுகுதுன்னு தனியாக தாய் முழிச்சிருவான். அவளுக்கு தெரியும் அழக்கூடிய நான்கைந்து சத்தங்களுக்கிடையில் தன் குழந்தையின் அழுகையை சரியாக அவ கண்டுபிடிச்சிருவா, அவள் ஐடென்டிஃபை பண்ணிடுவா. ரப்புடைய ஏற்பாடு. குழந்தை ஏதாவது ஒன்றுன்னா தாயும் தந்தையும் துடித்து போகிறார்கள். இந்த பிரியத்தை ரப்பு ஏற்படுத்தியிருக்கான். யார் ஏற்படுத்தினா, யார் வந்து டீச் பண்ணா நமக்கு, இப்போ குழந்தைய நீ இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் அப்படின்னுலாம் தானாக வந்துடும். அந்த குழந்தைக்கு ஒரு வேதனை, தானாக பெற்றோர்கள் அழுவார்கள். ஏன் குழந்தை பெற்றுக்கணுங்கிறதே ரப்புடைய ரஹமத்து தானே. நம்ம இதற்கு முன்னால் இந்த யகபுலி இந்த குழந்தை பிறப்பு சம்பந்தமாக நிசாவில் வந்த ஆயத்தின் போது நாம் சொன்னோம் இல்லையா, குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மரணம் போராட்டம், டெலிவரிங்கிறது பெரிய கஷ்டம். ஆனால் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை ஆசைப்படாத பெண் உலகத்தில் யார்? பெரிய கஷ்டமானாலும் ஆசைப்பட வைக்கிறானே ரப்புடைய ஏற்பாடு. எந்த தாயா வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு வேண்டாம்னு சொல்கிறவளை விட வேண்டும் என்று சொல்பவர்கள் தான் உலகத்தில் 10,000 பேர். ஒருவேளை ரப்ப கொடுக்கலன்னா கதறி கதறி அழுகிறார்களே, எனக்கு எப்படியாவது அந்த பாக்கியத்தை கொடுன்னு கேட்குறாங்களே. ஏம்மா பெக்கிறப்ப கஷ்டமாக இருக்குமா, அது வாழ்வா சாவான்னு போராட்டம், ரொம்ப கஷ்டப்படுவேன், பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல உள்ள பெக்கணும். அப்போது ரப்பு ஒரு குழந்தையை பெறுகிற விஷயத்தில் அவன் உள்ளத்தில் போடுறானா இல்லையா, இதுவெல்லாம் அவனுடைய ரஹ்மத்துகள். அப்போ பிறப்பதற்கு முன்னால் கர்ப்பத்துக்குள்ளே உணவு தருகிற அந்த படலத்தில் தொடங்கி, பிறந்ததற்கு பின்னால் பால் கொடுக்கிற அந்த படலத்தில் தொடங்கி, பெற்றோருக்கு பிரியம் வருமாறு, அதாவது எங்கையெல்லாம் நாம் பலவீனமாக இருக்குமோ அங்கெல்லாம் அல்லாஹுத்தாலா அவனுடைய ரஹ்மத்துக்கு மாற்று ஆட்களை ஏற்பாடு செய்கிறான். குழந்தையாக இருக்கிறப்ப பெற்றோர், அந்த கர்ப்பமாக இருக்கிறப்பவே தாயின் வழியாக, அதுக்கு பிறகு பெற்றோருக்கு, அதுக்கு பிறகு அப்படியே திருமணத்தை பற்றி குர்ஆனில் வருது. கணவன் மனைவிய ரெண்டு பேர் மட்டுமா இருந்தால் தான் ரஹ்ஃபத்தன் ஓ ரஹ்மா மவத்தத்தம் ஓ ரஹ்மா ரஹ்மத்தை ஏற்படுத்திடுறான்னு வருது. மனைவிக்கு ஒன்றுன்னா கணவன் கஷ்டப்படுகிறான், கணவனுக்கு ஒன்றுன்னா மனைவி கஷ்டப்படுறான். எங்கேயோ தெருவில் போகிறப்போ ரெண்டு பேர் ஜாயின்ட் ஆனால் இந்த ரஹமத்தெல்லாம் வராது. அது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற குடும்பவியல் ரீதியான குர்ஆனில் ஆண் பெண் ஜோடி சேர்த்தோங்கிற இடத்துல சொல்கிறான். எனவே கல்யாண வாழ்க்கையிலையும் அந்த ரஹமத்தை ஏற்பாடு செய்கிறான். தள்ளாத வயதில் முதியவர்கள் மீது பரிவு காட்டுகிற பிள்ளைகளை, அவர்களை பார்த்து கொள்ளுகிற அந்த ரஹ்மத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறான். தொடர்ந்து பார்த்தா
பிறக்கிறதுல இருந்து மௌத்தா போகிற வரை, அதுதான் அந்த வார்த்தை கருத்தம். என் கோபத்தை விட என் ரஹமத்து மிகைத்து விட்டது. காரணம், கோபம் எப்போ வரும் தெரியுமா? பாவம் செய்கிறப்போ வரும். இவன் கர்ப்பத்தில் இருக்கிறப்ப என்ன பாவம் செஞ்சான்? பால் குடிக்கிறப்ப என்ன பாவம் செஞ்சான்? சின்ன பையனாக இருக்கிறப்ப என்ன பாவம் செஞ்சான்? காலம் போக 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 இவன் பாவத்தை ஆரம்பிக்கிற போது தான் கோபம் வருகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் வெறும் ரஹமத்து தான். இப்போ இந்த வார்த்தையை பொருத்தி பார்க்கணும், என் கோபத்திற்கு முன்னால் என் ரஹமத்து மிகைத்து விட்டது. நீண்ட நெடுங்காலம் இவனை நான் ரஹமத்தில் வைத்திருக்கிறேன். அவன் எப்போது தவறு என்று ஆரம்பிக்கிறானோ, தவறு ஆரம்பிக்கிற போது தான் அவர்களுக்கு கோபம் வரும். குர்ஆனில் இந்த ரஹமத்து விஷயமாக வரக்கூடிய ஆயத்து தான் ரஹமத்தி வஸ்அத் குல்ல ஷய்இன், என் ரஹமத்து எல்லா பொருளையும் விசாலப்படுத்தும். மனுஷனுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பு எண்ணிக்கை 100 கோடிக்கு மேலே, லட்சம் அல்ல, நமக்கு லட்சம் கூட தெரியாது. பேர் சொல்லுன்னு ஆரம்பித்தோம்னா, காக்கா குருவி யானை புலின்னு ஆரம்பித்தோம்னா, நாம் ஒரு 100 or 200 தாண்டுவோமான்னு தெரில. 100 கோடிக்கு மேல் உலகத்தில் படைப்பினங்கள் உண்டு. தாவரங்களாய், விலங்குகளாய், ஊர்வன பரப்பன, கால்நடைகள், இப்படியெல்லாம். இதில் ஆக 100 கோடி படைப்புகள்லையும் பிரம்மாண்ட படைப்பு மனிதன். அல்லாஹ் ரஹமத்தை எல்லா உயிரினங்கள்லையும் ஏற்படுத்தியிருக்கானா? ஒரு ஒரு தாய் மாடு வந்து தன்னுடைய பசுவை கண்ணு கூட்டி அது வந்து நேசிக்கிறது அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் உள்ளது. ஹதீஸ்லேயே அப்படி வருது, பால் குடிக்க வரும் தனது கன்றுக்காக வேண்டி தன் காலை அகட்டி விரித்து கொடுப்பது ரப்புடைய ரஹமத்து. ஒரு ஆடு தன் ஆட்டு கூட்டிகிட்ட, ஒரு பூனை தன் பூனை கூட்டிகிட்ட, உலகத்தில் எந்தெந்த படைப்புகள் எல்லாம் இன்னொரு படைப்பின் மீது கிருபையோடு கருணையோடு நடந்து கொள்ளுமோ, அது அத்தனையும் அல்லாஹ்வுடைய ரஹமத். உலகத்தில் எக்கச்சக்கமான அந்த ரஹமத்தை எல்லா பக்கமும் ஃபிட் பண்ணி வச்சுருக்கான். இப்போ இன்றைக்கும் வந்து செல்லப்பிராணிகளாக வளர்க்குறாங்க இல்லையா, பூனை, ஆடு, கோழி, மாடு, இதையெல்லாம் வளர்க்குறவங்க அவங்கவுங்க வீடுகளில் அது செல்லப்பில்லை. அதுக்கு ஏதாவது ஒன்றுனா இவங்க உட்காந்து கஷ்டப்படுறாங்க. ரப்பு ஏற்படுத்திய ரஹமத் வஸ்அத்துக்குள்ள ஷய்இன், எல்லா பொருளையும் எடுத்துக்கொள்ளும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த 2 வாக்குறுதி, என்ன வாக்குறுதி? உங்களை இப்போதைக்கு பிடிக்க மாட்டேன், மறுமையில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வாக்குறுதி, அல்லது என் கோபத்தை விட என் ரஹமத்து மிகைத்து விட்டது என்கிற வாக்குறுதி. இந்த 2 வாக்குறுதி மட்டும் இல்லைன்னா மனித குலம் எப்போதோ அழிந்து போயிருக்கும். இதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் 2 ஆயத்து சொல்கிறான். ரசூலுல்லாஹை பாதித்த ஆயத்துகளில் இது ஒரு ஆயத், சூரா ஹூதுனுடைய ஆயத் வசன எண் 112. ஃபஸ்தத்தின் நபியே, நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் விஷயத்தில் நிலைத்திருங்கள், உறுதியாக இருங்கள். அரபியில் உருதுல எல்லாம் இஸ்திகாமத்துன்னு சொல்லுவாங்க. இஸ்திகாமத்தாக இருங்க. இஸ்திகாமத்துனா கொண்ட கொள்கையில், செய்யும் செயலில், சொல்லும் சொல்லில், நம்பிக்கையில், இதில் எல்லாம் நிலைத்திருத்தல். அவ்வளோ சீக்கிரம் முடியாத வேலை இது. ரசூலுல்லாவுக்கு இந்த ஆயத்து வருது, நீங்களும் நிலைத்திருங்கள். ஒமன் தாப மாக்க, யார் உங்களோடு தௌபா செய்து இந்த மார்க்கத்திற்கு வந்திருக்கிறார்களோ அவங்கள்ட்டையும் சொல்லுங்க, அவங்களும் நிலைத்திருக்கட்டும். அல்லாஹ் உங்களை இதில் வரம்பு மீறிடாதீங்க, அல்லாஹ் உங்களை பார்க்குறான்னு சொல்லிட்டு அடுத்த ஆயத்து சொல்கிறான், அநியாயக்காரர்கள் பக்கம் சாஞ்சிடாதீங்க, அப்படி சாஞ்சிங்கன்னா உங்களையும் வேதனை பிடித்து கொள்ளும். கடைசியில் அல்லாஹை தவிர உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு அறிவிப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு தடவை, என்னை தலைமுடியெல்லாம் கொஞ்சம் நிறைய வெள்ளையாயிருச்சு, ரசூலுல்லாஹ் கொஞ்சம் வெள்ளை, தாடியிலையும் வெள்ளை வந்துடுச்சு. அப்போது ஷய்யபு தயார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு நிறை வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷய்யபத்தினி ஹூதும் வ அஹவாத்துஹா, ஹூது சூராவும் அது போன்ற சூறாக்களும் என்னை நிறைக்க செய்து விட்டதுன்னாங்க.
இவனோ பாசுரதி இல்லான்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாட்ட திரும்ப கேட்டாங்களாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட. இன்னொரு அறிவிப்பு அதே இப்னு பாசுரதி இல்லாமல் தான் வருது. ரசூலுல்லாவை கனவிலே பார்த்தபோது கேட்கிறார்கள், அல்லாவின் தூதரே ஒரு ஹதீஸில் நீங்கள் சொல்கிறீங்க ஹூது சூரா என்னை நிறைக்க வைத்து விட்டதுன்னு சொல்கிறீங்களே, ஹூது சூராவில் எந்த ஆயத்தை அது அப்படின்னு கேட்டப்போ ரசூலுல்லா இந்த ஆயத்தை சொன்னாங்க, நபியே நீங்கள் நிலைத்திருங்கள், நீங்கள் மட்டுமல்ல உங்களோடு யாரெல்லாம் இஸ்லாத்தில் இணைந்திருக்கிறார்களோ. ஏன்னா இந்த நிலைத்திருக்கல்ங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம், இது நம்மளால் முடிகிறது இல்லைங்கிறது நம்ம செயலில் பார்த்தாவே தெரியும். கரெக்டாக ஜமாத்தோடு தொழுகணும்னு முடிவு பண்ணி மூணாவது நாள் வேறு மாதிரி ஆகிடும், கரெக்டாக முடிவு பண்ணுவார். இனிமேல் வெள்ளிக்கிழமை தான் அந்த முடிவெல்லாம் சில பேர் எடுப்பாங்க, ஜும்மாலேருந்து கரெக்டாக இருக்கணும் இன்ஷா அல்லாம்பாங்க, வெள்ளி சனி ஞாயிறு நீட்டாக ஓடும், திங்கக்கிழமை மத்தியானம் கதை வேறு மாதிரி ஆகிடும். ஒரு வாரம் நிலையாக இருக்க முடியல, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹராம் ஹலாலில் பேணுதலாக இருக்கலான்னு ரெட்டியாக நிற்போம், ஒரு ரெண்டு மூணு மாதம் ஓடும், இடையில ஏதாவது அப்படி இப்படின்னு எவனாவது கொண்டு வந்து எங்கேயாவது எதையாவது கொடுத்து அப்படி இப்படின்னு வட்டி கட்டி என்னென்னமோ ஆகி போயிடும். ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறப்போ முடிய மாட்டேங்குது. இதுக்கு பேர் தான் இஸ்திகாம். ஹதீஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க, அரபியினுடைய ஃபேமஸான பழமொழி அல் இஸ்திகாமத்து ஹைரூ மின் அல்ஃபி கராமான்னு சொல்லி, ஆயிரம் கராமத்து அற்புதங்களை காட்டுவதை விட பெட்டர் என்னென்னா நீங்கள் இருக்கிற காரியத்தில் இஸ்திகாமத்தாக இருக்கிறது, நிலையாக இருக்கிறது, நிலைத்த தன்மை, கொள்கையிலே நிலைத்திருத்தல், அமல்களிலே நிலைத்திருத்தல், சொற்களில் செயல்களில் நிலைத்திருத்தல், இதில் எல்லாமே நிலைத்திருத்தல்ங்கிறது அவ்வளோ விஷயமா நடக்காது. கொஞ்ச நேரத்துவா கேட்டு கேட்டு பார்ப்போம், கபூலாகலன்னு வைங்களேன், வேறு ரூட்டில் வண்டியை கிளப்ப ஆரம்பிச்சிருவோம். இது ஒத்து வரல, நம்மளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம், லைலத்துல் கத்ர்லையும் கேட்டோம், ரம்ஜான்லையும் கேட்டோம், பராத்துலையும் கேட்டோம், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஒரு விஷயத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஃபிரௌனை அழிக்க சொல்லி அவங்க ரெண்டு பேரும் துவா கேட்பாங்க, மூசா ஹாரூன் ரெண்டு பேரும் குரானில் வருது, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆயத்து போச்சு. கது உஜீபத் தஅவத்துக்குமா ஃபஸ்தீமா, உங்கள் ரெண்டு பேரோட துவா கபூல் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபிரௌனை அழிக்கிறது கன்ஃபார்ம். ஃபஸ்தீமா, ரெண்டு பேரும் நிலைத்திருங்கள். ஏன்னா இந்த துவாவுக்கும் ஃபிரௌனை அழிகிறதுக்கும் இடையில 40 வருஷம் ஆச்சு. நம்மெல்லாம் ஒரு துவாவை கேட்டுட்டு 40 வருஷம் கபூல் ஆகலன்னு வைங்களேன், ரூட்டை வேறு மாதிரி எடுத்துருவோம். சமயத்தில் அல்லாட்டையே கோவிச்சுட்டு வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து பார்த்துக்கிட்டா போதும், டெய்லியும் பார்த்து பார்த்து என்ன பிரயோஜனங்கிற மாதிரி எல்லாம் முடிவு எடுத்துருவோம். அல்லாஹ் சொல்கிறான், 40 வருஷம் உன் துவா கபூல் ஆயிடுச்சு, ஃபஸ்தீமா நீ இஸ்திகாமத்தை ரெண்டு பேரும் இருந்தான், அதாவது முடிவை வேறு மாதிரி எடுத்துடாதீங்க. அதுக்கு அர்த்தம், ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பார், அவர் சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்ஸகஃபி, சுஃபியான் ஸகஃபின்னு சொல்லுவாங்க அவர் பேர். அவர் கிராமத்திலேருந்து வருவார், அல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹதீஸ், எனக்கு ஒரு வார்த்தை ஏதாவது உபதேசம் பண்ணுங்கள், எப்போ இதுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் போய் கேட்கவே கூடாது, அந்த மாதிரி சுருக்கமாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் கேட்குறது ஒவ்வொரு டைப்பாக கேட்பாங்க, இவர் வந்து அப்படி கேட்குறாரு, இனிமேல் நான் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது, அந்த மாதிரி ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பார். ஒருத்தர்கிட்ட யாரோ இறைநேசர் ஒருத்தர்கிட்ட தான் அநேகமாக பாயசீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி நினைக்கிறேன், அவர்கிட்ட வந்து ஒருத்தர் இது மாதிரி தான் கேட்டார், ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுங்க, வாழ்க்கையில் நான் வந்து யோசிக்கிற போலாம் உங்கள் நினை போடணும், அதை யோசிச்சாவே உங்கள் நினை போடணும் அப்படி ஒன்று சொல்லிக் கொடுங்க. இது என்ன கேட்குறது இப்படி கண்டிஷனோடு கேட்குறான்ட்டு அவர் சொன்னார், நான் ஒன்றும் சொல்லாமல் இருந்துடுறேன், நான் கேட்டு சொல்லலைன்ற மாதிரியே ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ அப்போ யோசிக்கிற போலாம் அது வரும், நாம் போய் கேட்டோம் அவர் சொல்லலைன்னு. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவர் கேட்டார், என்னென்ன நான் எப்போ உங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும், இனிமேல் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. அப்போ செல்லாசன் சொன்ன வார்த்தை, குல் அமந்து பில்லாஹி ஸும்மஸ்தகிம், அமந்து பில்லா நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன்னு சொல்லு, ஸும்மஸ்தகிம் பிறகு அதிலே நிலைத்து அதிலேயே நிலைச்சிரு, மௌத்தா போகிற வரையும் என் ரப்பு அல்லாஹ் தான், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் தான், எங்களின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
இந்த கருத்தில் மாத்திரம் மௌத்தா போகிற வரையும் நிலச்சரின்னு சொன்னான். இந்த இஸ்திகாமத் என்று சொல்லுவது சொல்லுவாங்க, மலை போல உறுதி வேணும்பாங்க. ஏன் மலை போல உறுதி வேணும்னா, மலைக்கு வந்து வெப்பம் தாக்காது, மலையை குளிர் தாக்காது, மலையை காத்தடிச்சா அசையாது, மலையை வெள்ள தண்ணி வந்தால் மலையை உருட்டிட்டு போகாது, கல் மேடு மண்ணெல்லாம் உருட்டிட்டு போயிடும். பொதுவாக மலைகளுக்கு குரானுடைய அஃபலா என்று நூலில் ஜிபாலி கைஃபுல் நுசுபத்தில் எழுதுவாங்க, நாலு தன்மைகள் மலையினுடைய உறுதிக்கு. என்ன நாலு தன்மை? காற்று அசைத்து விட முடியாது, கடுங்குளிர் அதைக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியாது, கடும் வெப்பமும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது, வெள்ளமோ தண்ணியோ வந்து ஒரு மலையை நிறுத்திட்டு போக முடியாது. அதனால் ஒருத்தருடைய உறுதி வேணும். என்ன மாதிரி உறுதி? மலை போல உறுதி. என்ன, ஏதாவது குளிர் வந்தாலும் ஈமான் அசையக்கூடாது, ஏதாவது வெப்பம் வந்தாலும் அசையக்கூடாது, வெள்ளம் வந்தாலும் காற்று வந்தாலும் பூகம்பம் வந்தாலும் அசராத அந்த உறுதி வேணும். இந்த இஸ்திகாமத்து மூணு டைப்பாக இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒன்று கொள்கையில் இஸ்திகாமம், என்னுடைய ரப் அல்லாஹ், எங்களின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், இதெல்லாம் வந்து நம்முடைய நம்பிக்கைகள். அந்த ஈமானில் மௌத்தாகிற வரையும் உறுதியாக இருக்கிறது, அதுக்கு பேர் இஸ்திகாமம். இதுதான் கொள்கையில் உறுதி. அதுக்கு அடுத்தது செயல்களில் உறுதி. செயல்களில் உறுதினா இப்போ நம்ம சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து தொழுகிறது, அப்புறம் வீட்டு போட்டு போயிடுறது, திரும்ப ரம்ஜானுக்கு வர்றது, அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது, அப்புறம் திடீர்னு அஜிக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாங்கிறது, இந்த மாதிரி விட்டு விட்டு சின்ன அமல் செஞ்சாலும் தொடர்ந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வரும் இஸ்திகாமத். அமல்களில் இஸ்திகாமத். ரெண்டாவது செஞ்சிட்ருக்கிற எல்லா நல்ல காரியத்தையும் அமல்கள்லேயே அது வந்துடும். உதாரணமாக ஒரு தான தர்மம் எதையாவது ஒன்று, சில பேர்லாம் சொல்லுவாங்க முதலெல்லாம் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருந்தோம், இப்போ தான் நிறுத்திட்டோமோ. இஸ்திகாமத்தை அடி வாங்கிருச்சுன்னு அர்த்தம். உறவுகளை பேணுவதாக இருந்தாலும், யாருக்காவது ஏதாவது தருவதாக இருந்தாலும், இந்த எல்லா நல்ல காரியங்களிலையும் தொடர்ந்து நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது வேணும். ரசூலுல்லாவுக்கு இந்த ஆயத்தை ஏன் நிறைக்க வச்சுருந்து தெரியுமா? நம்மளை விட இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு என்ன தெரியுமா? அல்லாட்டிருந்து வந்த உத்தரவை சொல்லிட்டு இருக்கிறதுல அவங்க இஸ்திகாமத்தா இருக்கணும். மார்க்கத்தை எத்தி வைப்பதில் நிலைத்திருத்தல், மார்க்கத்தை எத்தி வைப்பதில் உறுதியாக இருத்தல். ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு ஊரில் கல்லெடுத்து அடித்தா அந்த ஊரில் திரும்ப போய் அல்லாஹ் ஒருத்தர் பேசிட்டா இருக்க முடியும்? எப்படியோ எக்கெடு கெட்டு போனான்ட்டு இந்த பக்கம் திரும்பி ஓடியாந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி வர முடியாது. ஃபஸ்தகீம், நீங்கள் நிலைத்திருங்கள், திரும்ப திரும்ப கூப்பிடு, திரும்ப திரும்ப சொல்லு. என்ன அவமானப்படுத்தப்பட்டாலும் கல்லடி சொல்லடியாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தங்கள் பிரயாணத்தை நிறுத்த முடியாது, தங்களுடைய அழைப்பு பணியை நிறுத்த முடியாது. எனவே இது போன்று கொள்கையில் உறுதி, செயல்பாட்டிலே உறுதி, அதுபோல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல காரியம், இது எல்லாத்திலையும் இஸ்திகாமத்து என்பது வேண்டும். கூடவே என்ன சொல்கிறான், ரசூலுல்லாஹ் மட்டும் இல்லையா, நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கூட யாரெல்லாம் தௌபா செய்தார்களோங்கிறான், அத்தனை சஹாபாக்களும் வந்துடுவாங்க. எல்லாம் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தவங்க தானே. ரசூலுல்லாஹ் வந்து தௌஹீதை சொன்னதுக்கப்புறம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்னு சொன்னதுக்கப்புறம் தானே எல்லா இஸ்லாத்தில் சேர்ந்தாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், மொமன் தாப மகக்க, தௌபா செஞ்சவங்க யார் உங்கள் கூட அவங்கள்ட்டையும் சொல்லுங்க, நிலைத்திருக்க சொல்லி. தௌபாவை செஞ்சுட்டு திரும்ப அங்கே போகக்கூடாது. தௌபாவுக்கு அர்த்தமே அதுதான். இந்த ஆயத்து வந்து சஹாபாக்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். யாரெல்லாம் நான் இனிமேல் செய்ய மாட்டேன், யாரெல்லாம் மன்னிச்சிரு, திரும்ப போகாத, நிலைத்திருத்தலுக்காக தான் அர்த்தம். தௌபா செஞ்சு வந்துட்டேன்னா இங்கே நிலைத்திரு, அப்புறம் திரும்ப அங்கே போனேன்னா. அந்த நிலைத்திருத்தல்கிறது மிகப்பெரிய விஷயம். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அது நிறைக்க வைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை ஹுமுது சூரா, இன்னும் இது போன்ற சூரா, இதே வசனம் இன்னொரு ஒரு இடத்துல குர்ஆனில் வருது, ஃபஸ்தகீமூன் வரும், நீங்கள் நிலைத்திருங்கள்னு வரும். இப்படிப்பட்டவர்கள் தான் மறுமையிலே அச்சமற்றிருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, அநியாயக்காரர்கள் பக்கம் நீங்கள் சாய்ந்து விட வேண்டாம், மறுமையிலே உதவி இல்லாமல் போய்விடுவீர்கள் என்பதோடு சூரா ஹூதுடைய 113 வசனங்கள் முடிவடைகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் கொண்ட கொள்கையில் ஈமானில் உறுதியாய் நிலைத்திருப்பவர்களாய், செய்யக்கூடிய நல்ல காரியங்களில் உறுதியாய் நிலைத்திருப்பவர்களாய்,
ரப்புடனான தொடர்பில் உறுதியாய் நிலைத்திருப்பவர்களாய் அல்லாஹு காலமெல்லாம் ஆக்கி வைத்து மரணிக்கும் வரையிலும் அல்லாஹ் இதே ஏகத்துவ அல்லாஹுவையும் ரசூலையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் ஏற்றுக்கொண்ட மக்களாய் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் வாழச் செய்து மறுமையிலே அவ்வாறே எழுப்புவானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வார வாரம் மாதத்தில் ரெண்டாவது வியாழக்கிழமை இங்கே திக்ரு மஜ்லிஸ் நடந்துட்டு இருந்தது, இடையில் இந்த கொரோனாவுடைய காரணமாக நிறுத்தப்பட்டுச்சு. இன்ஷா அல்லாஹ் வர்ற வியாழக்கிழமை மகரிபில் இருந்து இஷா வரையும் திக்ரு மஜ்லிஸ் நடைபெறும். பெண்களுக்கு பள்ளிக்கூடத்தில் இடவசதி உண்டு. திக்ரு மஜ்லிஸில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அல்லாஹும்மா இன்னா நஸ்அலுக்க மின் கைரி மா ஸஅலக்க மின்ஹு அப்துக்க வநபியுக்க வஹபீபுக்க முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்மா இன்னா நஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸ்தஅஅதுக்க மின்ஹு அப்துக்க வநபியுக்க வஹபீபுக்க முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله